வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெற்குத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. பிறந்தது எப்படி? பிறந்த ரகசியம் எப்படிங்க? எனக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. எப்படி சாமி? தாய் இல்லை, தந்தை இல்லை. தானாக இந்த பூமியில் தானாக அவதரித்தவன் நான். தானாகவே சுயம்பு லிங்கம்னு கேள்விப்பட்டிருக்கியா? லிங்கத்தின் வடிவமாக, சுயம்பு என்ற ஒரு வடிவத்திலே லிங்கமாக இந்த பூமியில் நான் உற்பலமானேன். அப்படி உற்பலமாகி நிர்மலவாசனாக. நிர்மலவாசன் என்னங்க? என் முதல் பேரு நிர்மலவாசன். சரிங்க. நிர்மலவாசன், அதற்கு அர்த்தம் நிர்வாணத்தோடு பிறந்து வெளியில் வந்தேன். பிறந்த மேனியோடு. ஆமா, அப்படி நிர்வாணத்தோடு நான் தேவர்களை பார்க்கலாம் என்று போகும் பொழுது ஒரு அகோரியாக சடைகளும் பூசிக்கொண்டு ஒரு பித்தனாக சித்தனாக நான் நிறுவன வாசனாக நிர்வாணத்தோடு தேவர் முன்பதாக போய் பார்க்கலாம் என்று போகும் பொழுது தேவாதி தேவர்களாம் அஞ்சு ஓடினார்கள். மனிதனுக்கும் கூட்டு இல்லை, ஒரு மிருகத்துக்கும் கூட்டு இல்லை. இவன் யார் என்று தெரியவில்லை. புதிதாக வருகிறான் ஒரு அப்படி என்று என்ன செய்தார்கள்? பெரிய பெரிய கொடிய மிருகமாகிய விலங்கு, பெரிய பெரிய புலி எல்லாம் விட்டு யாரு? தாரக ரிஷிகள். தாரக ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷிகளோ புலியை எழுதி விட்டார்கள். அத்தனை புலிகளும் வந்தது. அதில ஒரு புலியை அடித்து அதன் தோலை உரித்து என் நாடையாக அணிந்து கொண்டேன். புலியை. ஆமா, சரிங்க. இரண்டாவது அரசுல போடுறீங்கள பாம்பு, அது எப்படிங்க? பெரிய பெரிய பாம்பு எல்லாம் அனுப்புனாங்க. சரி, தாரக ரிஷிங்க. அத்தனை பாம்புகளும் என் பாதத்திலே வந்து ஆண்டவா ஓம் நமச்சிவாயா என்று என் பாதத்தில் அணைந்தது என்னை தஞ்சமடைந்தது. அதை எடுத்து என் அன்பர்களாக என் தலை மீதும் என் கை கால்கள் மீதும் அணிந்து கொண்டேன் ஆபரணமாக. கையில வச்சிருக்க சோழாயுதம் இது எப்படிங்க? இது உமையவள் கொடுத்ததடா. இது ஆமா, அதுல இருக்கிற உடுக்குங்க அதுவும் உமையவள் கொடுத்ததுதான். எல்லாமே அங்கிருந்து. அது மட்டுமல்ல, என் நெற்றியிலே இருக்கிறது நெற்றிக்கண். அது எப்படிங்க வந்தது? அது உமா மகேஸ்வரி எனக்கு கொடுத்தது. அதுதாங்க எப்படிங்க? பிறந்து நான் வெளியில் வந்தவுடனே ஒவ்வொருவராக பிறக்க வைத்தால் வந்து சொல்லுவா. அப்படி கணவன் தான் உலகத்தில் ஒரு குடும்பத்துல பெரியவன். அதனால ஆம்பளை நான் கண்ணோடு இருக்கலாம். ஒரு பொண்ணு நீ பொம்பளை, மூணு கண்ணோடு இருக்கக்கூடாது. அதுல ஒரு கண்ணு குடுன்னு எனக்கு கொடுத்து அதை வாங்கி வைத்துக் கொண்டேன். இருந்தாலும் இதுக்கெல்லாம் விளக்க நான் சொல்றேன். இருந்தாலும் இப்படி சிவபெருமானாக பிறந்தாலும் இந்த உலகத்தில் இந்த சிவனுக்கு என்ன வேலை? மும்மூர்த்தி தேவர்கள் மூன்று பேர், சிவன் விஷ்ணு பிரம்மா. அந்த மும்மூர்த்தி தேவர்களே உலகத்தையெல்லாம் இந்த எறும்பு முதல் யானை வரை அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடியவர் யாரு? நன்முகம் கொண்ட யார்? பிரம்ம கடவுள். அவருக்கு அதாவது உயிரை படைக்கக்கூடிய வேலை. அந்த உயிருக்கு படியலை போகணும் இல்லையா? அந்த படிகளுக்கும் பொறுப்பை நான் ஏற்று படிகளுக்கும் பரவனாக மாறினேன். என் அருமை மைத்துனர் மகாவிஷ்ணுவுக்கு காத்து பிறகு அளிக்கக்கூடிய இரண்டு வேளை. இப்படி மூவரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆண்டு வந்தாலும் இந்த ஒன்னாரப்பட்ட சிவனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதப்பா. தேவியால் யாருங்க? உமா மகேஸ்வரி, மகிழாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆதிபரி அக்கா அங்காள பரமேஸ்வரி என்று 108 அவதாரம் எடுத்தாலே ஆதிபராசக்தி மகமாய். அந்த உமையவள் பார்வதி ஒரு அவதாரமாகி என்னை திருக்கல்யாணம் செய்தார்கள். திருக்கல்யாணம் செய்தார். ஆமா, அப்படி கல்யாணம் செய்து எனக்கு இரண்டு குழந்தை. யார் யாருங்க? ஆணை போல் ஒருவன், அழகாக ஒருவன். ஆணை போல் இருப்பவர் யார்? இந்த பிள்ளையா அப்படி என்று பெயர் வாங்கியவன். உலகத்தின் முதல் தெய்வம் என் மகன் விநாயகன். வினை தீர்க்கும் விநாயக பெருமான் அவன் என் மூத்த மகன். மூத்த மகன், இளைய மகன். இளைய மகன் அழகென்றால் முருகு இல்லையா? ஆமாங்க. அந்த அழகென்ற சொல்லுக்கு திரு குமரனாவார் ஆறுமுக கடவுளாக என்பெருமான் முருகன், தமிழ் கடவுள் முருகன் என் இளைய மகன். அப்பா இளைய மகன் இப்படி பிறந்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து வந்தாலும் சாமி அங்கும் எங்கும் நடமாடும் வாசன். சரிங்க. சிதம்பரம் போயிருக்கிறியா? சீர்காழி சிதம்பரம் போனது இல்லைங்க. அந்த சிதம்பரத்தில் தான் நீ சொன்னபடிய விளக்கமானது அங்க ஒரு நாடகமே நடத்தினோம். 65 திருவிளையாடலில் அங்க ஒரு திருவிளையாடலை நடத்தினோம் நானும் பார்வதி. தில்லை அம்பலத்திலே திரு நடராஜனாக. சரிங்க. திரு நடராஜன் ஒரு காலை தூக்கி நாட்டி ஆடிட்டு இருப்பேன் எங்க சிதம்பரத்தில். இங்க எப்படி திரு நடராஜருடைய ஆலயம் வந்தது? அதாவது பார்வதிக்கும் எனக்கும் ஒரு நாள் போட்டி. இந்த உலகத்திலே
ஆணை விட பெண் தான் சிறந்தவன், பெண்ணை விட ஆண் தான் சிறந்தவன். சத்து இல்லையே சிவனில்லை, சிவனிலேயே சத்து இல்லை என்று இருவருக்கும் போட்டி. ரெண்டு பேரும் வாக்குவாதம். சரி, ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டியத்தில் சிறந்தவர்கள் யார்? நடனத்துல பரதகலை, ருத்ரதாண்டவம், இப்படி சொல்லக்கூடிய நாட்டியத்தில் சிறந்தவர்கள் யார்? சத்தியா அல்லது இந்த சிவனா? அப்படி இந்த இருவருக்குள் போட்டி. இந்த போட்டி எங்க வச்சுக்கலாம்? சிதம்பரத்துல. அந்த சிதம்பரம் ஆலயத்துல வச்சிடலாம்னு முடிவு செய்து சுருளி 33 கோடி தேவர்கள் எல்லாம் அம்மையும் அப்பனும் நாட்டியம் ஆடுகிறார்கள், அதை காணலாம் என்று அத்தனை தேவர்களும் திரண்டு அந்த சிதம்பரத்துக்கு வந்தார்கள். இந்த மாதிரி தெய்வ சபையில் அமர்ந்து எல்லோரும் அம்மை அப்பனுடைய நாட்டியத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிருதங்க வாசது யாருன்னு ஆடும் பொழுது ஒருபுறம் நந்தி, மறுபுறம் என் அருமை மைத்துனர் மகாவிஷ்ணு, மிருதங்கம் அவர்தான் மிருதங்கம் மத்தால வாசிக்கிறார். இப்படி இருவருமே விடா முயற்சியாக ஆடுகிறோம். சத்திய விட சிவன் தான் சிறந்தவன் என்று காட்பதற்காக நான் பலவிதமான உருவமானது எடுத்து ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பித்தேன். நீங்கள் ஆமாம், இந்த மண்ணிலே இருந்து விண்வரைகளும் வளர்ந்து அந்த சராசரம் எல்லாம் அதிரம் அளவுச்சு ருத்ரதாண்டவம் நான் ஆடு பொழுது பார்வதி பார்த்தா ஜெயித்து விடுவார் போடுகிறது அப்படி என்று பார்வதி என்ன பண்ண, சிவன் கால தூக்கி ஆடுறாரு நம்மளுக்கு கால தூக்கி ஆடலாம் அப்படி என்று பார்வதி இப்படி கால தூக்க போன. யாரு பார்வதி? மாயூர் மகாவிஷ்ணு பேர் கொண்டாலு சூழ்த்திக்காரரு சூதுக்காரரு கால தூக்கி ஆடாத தங்கச்சி இத்தனை பெரிய ஆம்பளைங்க எல்லாம் சபையில உட்கார்ந்து இருக்காங்க தேவர சபையில. ஒரு பொம்பளை நீ கால தூக்கி ஆடுனா அசிங்கமாயிரும் இல்லையா? அதனால கால கீழே வை, வாய் திறந்து சொன்னா தங்கச்சி போட்டியில தோத்துருவான் அப்படின்னு அத்தானத்தை எப்படி அடிக்கிறாரு? தப்பு தங்கா, தப்பு தங்கா, தப்பு தங்கா, முயற்சியாக உடனே மாயவர் பார்த்தா சிவனுடைய தலையில மத்தாளத்தில் கீழே தூக்கி போட்டு ஓடி வந்து கப்படி அப்படியே தடுத்து அந்த நிறுத்தினார். வருகின்ற அப்படியே தடுத்து நிறுத்தினார். அந்த ஞாபகமா தான் முக்கியமா நம்ம நாட்டுல அதாவது அன்று தேவர்கள் கொடுத்த வரத்தினாலதான் இன்னைக்கு கல்யாணம் ஆன பெண்கள் நடு வாக்கெடுத்து தலை செய்வாங்க. அங்க ஒரு பொட்டு வைக்கிறாங்க, என்ன காரணம்? என்ன காரணங்க? அந்த கங்கை அம்மனுடைய ஞாபகமா இருக்கும்னு சொல்லி இங்க ஒரு பொட்டு வைக்கிறாங்க, இங்க ஒரு பொட்டு. நெத்தியில வைக்கிறது மங்கை பொட்டு. சரிங்க, நடு வாக்கெடுத்து கல்யாணம் ஆன பொண்ணுங்க நடு வாக்கெடுத்து அதுல ஒரு பொட்டு வைக்க காரணம் அன்று கங்கை அம்மனுடைய ஞாபகமா, இன்னும் அந்த பூலோகத்துல அந்த அம்மாவுடைய ஞாபகமா இது கங்கையுடைய பொட்டாக அந்த நடு வாக்குல வைக்கிறாங்க. மங்கை பொட்டு எப்படி வந்தது? பார்வதிக்கு 3 கண்கள், சிவன் நான் கணவன், எனக்குதான் 3 கண் வேணும், அதனால அந்த கண்ணு பிடிங்கி விடு அப்படி என்று கேட்டதற்கு இணங்க பார்வதி தன்னுடைய நெற்றி கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுத்தா. அந்த இடத்துல குழியா இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல ஊ எப்படி நிக்கும் இல்லையா? அது மங்கள திலகமாக அமைந்தது மங்கை பொட்டு. எப்படி நெத்தியிலே சூடக்கூடியது மங்கை பொட்டு, நடு வாக்கில இருக்கக்கூடியது கங்கை அம்மனுடைய பொட்டு. அதை நாட்டு மக்கள் புனிதமாக எண்ணி பூலோக பெண்களாகிய தாய்மார்கள் கல்யாணமான பெண்கள் அதை கடைபிடித்து வந்தால் தன்னுடைய மாங்கல்யமானது நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் அன்று நாங்கள் கொடுத்த வரம். புரிந்ததா?